நம்ம நிற்கிற இடம் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் சித்தாண்டியன் கிராமத்தில் ஒரு அழகிய ஒரு இயற்கையான இயற்கை நிறைந்த இடத்துல சந்திச்சிருக்கிறோம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து சின்னானம்பலி குளம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு குளமாக காணப்படுகின்றது. இந்த இடத்துல புளியடி பிள்ளையார் என்னும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு பிள்ளையார் ஆலயமும் காணப்படுகின்றது. இந்த குளம் வந்து பல ஆண்டுகளுக்கு முற்பட்ட குளமாக காணப்படுவதோடு இந்த குளத்தை நம்பி பல்வேறுபட்ட எச்சரிக்கைகள் காலமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி மானாவாரி காலப்பகுதியில் வந்து இங்கே நெச்சைகை செய்யப்படுவதில்லை, காரணம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால். அதையடுத்து கால்நடைகளுக்கு ஒரு சிறந்த உணவை வழங்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த சின்னானமணி குளக்கட்டு என்ற இடத்தை கொண்டு இந்த பேர் கொண்ட இடம் விளங்குகின்றது. இதால் சந்தனமடு ஆற்றுக்கு செல்லும் பிரதான ஒரு வழியாகவும் இந்த இடம் காணப்படுகின்றது. இந்த இந்த பிரதேசமானது வந்து சந்தனமடு ஆற்றுப்பகுதிக்கு செல்ல எல்லோரும் சித்தாண்டியூர் மக்கள் மட்டுமின்றி பந்தாரமூலை அதுபோல் கொம்மாதுரை உருட்டஞ்சேனை போன்ற பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த மக்கள் அவங்களது விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த பிரதானமாக இந்த பாதை காணப்படுகின்றது. அது மட்டுமின்றி இந்த குளத்தின் பிரதான ஒரு வாய்க்காலாக இந்த இடத்தில் இந்த பிரதான வாய்க்காலில் இப்போ நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தின் ஊடாகத்தான் இந்த சித்தாண்டி பிரதேசத்தில் காணப்படுற நெச்சை இந்த சின்னானம்பலி குளக்கட்டில் இருந்து இந்த சித்தாண்டி கிராமத்தில் காணப்படுற பல ஏக்கர் காணிகளுக்கு நீர் வழங்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு வாய்க்காலாக இந்த பிரதேசம் இந்த இடம் காணப்படுகின்றது. அடுத்தது இந்த குளத்தை நம்பி இந்த சித்தாண்டி கிராமத்தில் பல்வேறுபட்ட பயிற்சி நிலங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலங்களுக்கான நீர் பாய்ச்சிற ஒரு பிரதான வழியாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ நம்ம இந்த நிலங்களுக்கான நீர் வழங்கப்படுகின்ற பிரதான இடத்துல தான் இன்று அழைத்து கொண்டிருக்கிறோம். பிரதான பாதையாக காணப்பட்டாலும் இந்த மக்களுக்கான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அதில் முதலாவதாக வந்து சந்திரமடு ஆற்று மழைக்காலங்களில் வந்து பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பற்ற ஒரு வள்ளங்கள் மூலமாக பிரயாணத்தையே மக்கள் மேற்கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி 6 மணி கடந்த பிற்பாடு இந்த பிரதேசத்தினூடாக இந்த பலிப்பாதையினூடாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, காரணம் காட்டு யானைகளின் தொல்லை அதிகமாக காணப்படுகின்றது, பல்வேறுபட்ட உயிராபத்துகள் கூட ஏற்பட்டுள்ளது. இந்த இயற்கை அழகு இந்த இடத்துல வந்து ஒரு அழகுக்காக வேண்டியும் இந்த வரிசை கிரகமாக பல்வேறுபட்ட மதுரை மரங்கள் நடப்பட்டுள்ளதுடன் அதை வந்து இந்த குளத்தின் ஒரு பாதுகாப்பு வேலியாகவும் நம்ம குறிப்பிடலாம். அது மட்டுமின்றி இந்த குளத்தில் வந்து பல்வேறுபட்ட நீர் தாவரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வந்து இந்த குளத்தில் வந்து பல்வேறுபட்ட உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதோடு பல்வேறுபட்ட தாவரங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வந்து ஆற்று வாழை அதிகளவாக இந்த தாமரையும் செந்தாமரை வெண்தாமரை போன்ற பூவினங்களும் பெறக்கூடியமாய் அழகான ஒரு காட்சி அளிக்கக்கூடியமாய் ஒரு மனதுக்கு இனிமையை தரக்கூடிய ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. உங்களால் முடிந்தால் இந்த இடத்தை வந்து இதில் பார்க்க முடிந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.